துணியை ரெண்டாக மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு இங்கே இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃபோல்டட் சைடு. ஓகேவா, மடிப்பு பக்கம் இருக்குது. இப்போது லைனிங்கில் எந்தெந்த இடத்துல பேக் எந்தெந்த இடத்துல பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வெட்டினீங்களோ அதே இடத்துல தான் மெயின் கிளாத்லேயும் வெட்டணும். ஓகேவா, லைனிங்கில் ஒரு பக்கம் இப்படிலாம் வெட்டக்கூடாது. ஓகேவா, டேரெக்ஷன்லாம் மாற்றக்கூடாது. சேம் இப்போ நான் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக ஃபோல்டட் சைடில் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். பேக்கு அந்த சைடில் பெல்ட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து தெரியுதா, ஃப்ரண்ட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இப்படி வெளியில் இந்த ஓப்பன் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படி ஓப்பன் சைடை பார்த்த மாதிரி இந்த நெக் இருக்கணும். இந்த ஆம் ஹோல் இந்த ஆம் ஹோல் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கணும்னு பார்த்துக்கிறீங்க. அப்படியே கீழே வந்து ஸ்லீவ் போட்டிருக்கேன். நம்ம ஏன் கிராஸாக இது போடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன் போடணும், கன்ஃபார்ம் கிராஸாக தான் போடணுமா, நாலாம் அடித்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வெட்டக்கூடாதான்னு. நல்லா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேம் பேக் மாதிரி இதே மாதிரி இன்னொரு எண்டில் ஃப்ரண்ட்டை கட் பண்ணலாம். இதே நாளாக மடிச்சுட்டு கூட பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் சேமாக கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, நம்ம ஏன் இப்படி கிராஸாக போடுறோம்னா நீங்கள் பார்த்தா தெரியும், லைட்டாக துணி வந்து இழுத்து கொடுக்கும். ஓகேவா, இப்போ நான் பார்க்குறேன் இப்படி நான் வச்சேன்னா லைட்டாக துணி இழுத்து கொடுக்குதா, நாலா பக்கமும் துணி வந்து இழுத்து கொடுக்கும். இப்போதே ப்ளவுஸ் எனக்கு டைட்டாகவும் ஃபிட்டாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதை போடும்போது எனக்கு டைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் நான் போட்ட ஒரு 5 செகண்ட் ஆனோன்னா என்னோடய துணி வந்து என் பாடி ஷேப் கப் ஷேப்புக்கு கரெக்டாக வந்து இழுத்து கொடுத்து கரெக்டாக ஒரு ஷேப்பில் உட்காந்துரும். ஓகேவா, இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டில் போட்டிருந்தீங்கன்னா துணி இழுத்து கொடுக்காது. நேராக நீங்கள் தச்சது வந்து இந்த இடம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளாட் ஆக்கிடும், உங்கள் ஷேப்பை வந்து தனியாக காமிக்காது. ஓகேவா, நல்லா குண்டாக இருக்கிறவங்க செஸ்ட் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக போடும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் லைட் அப்படி கிராஸாக போட்டு வெட்டுறீங்க. இந்த கிராஸாக போடுறது மெயின் கிளாத்தில் இப்போ துணி இவ்வளோ இருக்குது ரைட்டாக, அதனால் இப்படி போட்டு நான் அப்படி கிராஸாக போகிறேன் இப்படி போடக்கூடாது. ஓகேவா, சேம் இதே இடத்துல லைனிங்கில் வெட்டியிருக்கோம், அதே இடத்துல தான் லைனிங்லேயும் போடணும். ஓகேவா, இப்படி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நல்லா பேக்கை பாருங்கள், இந்த இடத்துல எந்த கேப் கொடுக்காமல் இந்த ஃபோல்டையும் ஃபோல்டையும் கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேவா, கீழே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கேப் கொடுத்துருக்கேன். நெக்கு வந்து கட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, சுற்றியில் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் வந்து இப்போ கேப் கொடுத்து நான் கட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும். சுற்றிலும் 1/2 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச் வரைக்கும் சுற்றிலும் கொடுத்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, நீங்கள் தைக்கும்போது பிகினராக இருக்கீங்க, துணி லைட்டாக நழுவிருச்சு, பூனம் துணி தைக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்படி துணி வந்து லைட்டாக நகரும் தச்சு தைக்கும்போது, அதை கையில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் சுற்றியில் இப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, இப்படி கட் பண்ணியாச்சு, நெக்கு கட் பண்ணலை, இதை மட்டும் கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதை எடுத்து நான் அப்படியே வச்சிடணும், சுருட்டி வச்சிடணும், திருப்பி திருப்பி பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்லீவுக்கு வரேன். இப்படியே சுற்றியிலும் கேப் கொடுத்துருக்கேன், கரெக்டாக சென்டரில் வச்சுருக்கேன். கீழேயும் 1/2 இன்ச் இருக்குது, மேலேயும் இப்படி வெட்டும் போதே சுற்றியிலும் ஒரு 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணி ஓகேவா, இதை நான் அப்படியே என்ன பண்ணணும், சுருட்டி வச்சிடணும், ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்லீவுங்கிறது மாறிடும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே இங்கே வரேன், இங்கே அதே மாதிரி சுற்றியிலும் கொஞ்சம் கேப் கொடுக்குறேன், கீழே நிறையா இருந்தால் விட்டுருங்க. ஓகேவா, இதை அப்படியே எடுத்துட்டு இங்கே பெல்ட்டு வெட்டுறேன், சுற்றியில் கொஞ்சம் கேப் கொடுத்து வெட்டி எடுத்துக்கிறேங்க. இதை அப்படியே சுருட்டி வச்சிடுறேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி சுற்றியிலும் கொஞ்சம் துணி கொடுத்து நெக்கு கட் பண்ணல, இதை அப்படி இதையே அப்படியே சுருட்டி வச்சிடணும், ஓப்பன் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், தைக்கும் போது பார்க்கலாம்.